ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மெட்டல் பேப்ளேட்ஸோட டோர்னமெண்ட்டாக பார்க்க போகிறோம். இதுக்காக வேண்டி பேட்டில் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன், என்னோட பிரதரும் வந்திருக்கேன். ஸோ மூணு பேப்ளேட் ஒரு ஆள் சூஸ் பண்ணலாம் கைஸ், அதுவும் மெட்டல் ஃபியூஷன்லேருந்து ஒரு பேப்ளேடு, மெட்டல் அதுக்கப்புறம் சீசன் மெட்டல் மாஸ்டர்ஸ்லேருந்து ஒரு பேப்ளேடு, அதுக்கப்புறமா மெட்டல் ஃபியூரியிலேருந்தும். ஸோ மூணு ஜென்ரேஷனில் இருக்க பேப்ளேடுலேருந்து ஒன்று ஒன்றா நம்ம ஒரு பேப்ளேட் எடுக்கிறோம். ஸோ அதில் இருந்தால் சண்டை வச்சு யார் வின் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாதி ரெடாது இன்னொரு மோடு கீழே இருந்து மாட்டியிருக்கேன். இது வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி டயபிளோ நிமிஷம் ஒரு மாதிரி மூடாக மாற்றலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் எனக்கு இந்த மோடு, இது இல்லீகல் மோடுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இப்படியும் ஒரு மோடு இருக்குது போல. பட் இந்த மோடை அனிமையாவில் பார்த்தனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, மறந்துருச்சுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. ஆக்சுவலாக டகரா டாபிக்காரங்க இந்த மாதிரி ஒரு மோட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் அனிமி சீரீஸில் இந்த மோட் இருக்குதா அப்படிங்கிறது தான் தெரியலை. இனிவேஸ் நம்ம பேட்டில் கூட போயிடலாம், கண்டென்ட்டாக மாற்றாதடா. நான் வந்தது பேட்டில் போடுறதுக்கு, டாபிக்கை மாற்றி போட வச்சுட்டு இருக்கேன். என்ன ஒரு பீஸ் இல்லைன்னு மட்டும் தான் கேட்டேன், இங்கிலாந்து வேண்டியது. ஸோ இப்போ ஓகே, நம்ம டைலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு பேப்பிளில் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை டேட்ரு சொல்லிவிடு, நீ தான் எடுக்கிறேன்னு எடு. இந்த இது மெட்டல் ஃபியூஷன்ல இருக்கு, மெட்டல் ஃபியூரியில இருக்கு, மெட்டல் மாஸ்டர்ஸ்ல இருக்கு. ஆனா இது வந்து வெறும் மெட்டல் மாஸ்டர்ஸ்ல மட்டும் தான் இருக்கு, மெட்டல் ஃபியூஷன்ல இல்ல. மெட்டல் ஃபியூரி ஃபர்ஸ்ட், மெட்டல் ஃபியூஷன், மெட்டல் மாஸ்டர், மெட்டல் ஃபியூரி. சரி, மெட்டல் ஃபியூஷன் ஒரு பேப்பர் எடுத்துறியா? ட்விஸ்டர் டெம்போ எடுக்கிறேன், அவனுக்கு டஃப் கொடுக்குற ஒருத்தனை எடுத்தாகணும்ல. நீங்கள் எடுத்துக்கலாம், நாங்கள் ட்விஸ்டர் டெம்போடா. ஓகே, சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு தையா பண்ணுவோம். அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இனி யார் எடுக்க? எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர். இங்கே எல்ட்ராகோவா? ஸோ வேறு யார் செகண்ட் ஜென் எடுத்தாகணுமே? ஆ, ஏடிஸ் கர்வெக்ஸ். ஓகே, ஸோ என்னோடய டீம் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர், ட்விஸ்டட் டெம்போ. ஹே ஆமாம், இல்லை என்னால் இந்த ஹேடிஸ் கர்வெக்ஸ் எடுக்க முடியாது. ஆ, ஆல்ரெடி என்கிட்ட ட்விஸ்டட் டெம்போ செகண்ட் ஜென்லேருந்து இருக்குது. ஆ, ஒன்றது கரெக்டு தான், இவன் ஃபஸ்ட் இதுலேயே இருக்கியான். நான் வேறு எடுக்க, ஆ தான் கிராவிட் டெஸ்ட்ராயர் எடுத்துக்கிறேன் நான். வேற ஆப்ஷன் கிடையாது, இவன் செகண்ட் ஜென் அப்படிங்கறதுனால இப்ப கரெக்டா இருக்கு பாத்தியா? ஐயோ, இவனும் செகண்ட் ஜென்ரா? ஐயோ, நானா மீடியல் ராக எடுத்துச்சு, லைட்னிங் ராக எடுத்துக்கிறேன்டா. இப்ப தானே கரெக்டா வரும், ஏன்னா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, அப்படிதான் வரணும். உனக்கு ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது ஃபர்ஸ்ட். உன்னோடதுல இது ஃபர்ஸ்ட்லயும் இருக்கடாது, எத்தைகள் ஃபஸ்ட்லேயும் இருக்குது, ஃபஸ்ட் சீசன்லேயும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா டேபிள் அனௌன்ஸ் ஃபைனலு. ஸோ டீமை ஒன்ஸ் மோர் அனௌன்ஸ் பண்ணிடலாம், என்கிட்ட லைட்னிங் எல்ட்ராகோ அண்ட் நம்ம ட்விஸ்டட் டெம்போ, ஃபைனலாக எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர். அதே என் பிரதர் கிட்ட பார்த்தீங்கன்னா எர்த்திகள் இருக்கு, மீடியோ எல்ட்ராகோ இருக்கு அண்ட் டயபிள் அனௌன்ஸஸ். ஸோ பேட்டில் வேணுமா? பேட்டிலும் இருக்கு. ஸோ காய்ஸ், பேட்டில் போட்டுடலாம். மித்த இருக்க பேப்ளேட் எல்லாம் டபாக்குள்ள போட்டு வச்சிருவோம். ஸோ டபாக்குள்ள எடுத்து போட்டுடலாம். ஸோ காய்ஸ், பொடியா இருடா டஸ்ட்டு. நான் இந்த லான்ச்சர் எடுத்துக்கிறேன். ம், லான்ச்சர்ஸ்லாம் இருக்குது, லான்ச் இருக்கா பஞ்சம். இங்கே இன்னொன்று இருக்கும், இந்த டபுள் லான்ச்சரு. நான் எல்லாரும் டெஸ்ட்ரக்டர் எடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் பேட்டில் காய்ஸ். டே, நான் லெஃப்ட்டுடா, இந்த எப்படி என்ன லான்ச்சர் போகிறேன். எல்லாரும் டெஸ்ட்ரக்டர் லெஃப்ட்டில் சுற்றுறேன். 3, 2, 1, லடி. ரெண்டுமே போயிடுச்சு. இதில் எது ஃபஸ்ட்டு? எல்லாமே நீட்டுருந்தாங்க. இல்லை, ஃபியூரி மாஸ்டர் அந்த மாதிரி எதாவது சொன்னீங்க? அதான், இது மெட்டல் ஃபியூரி. இப்போ நம்ம விட்டுட்டு இருக்கோம் மெட்டல் ஃபியூரி. 3, 2, 1, லடி. ட்ரிப் ஒரு போகிற எல்ட்ராகோ. ஐயோ, கீழே விழுந்துடாதரா. ஐயோ ஐயோ, செத்துருச்சு. அவன் ஸ்பீடோ ஸ்பீட்ரா? நீங்கள் எதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? எடு,
So 1 point goes to our brother. So 3 points are going to do. 3, 2, 1, retreat. என்னடா ஒண்ணு அடிச்சு நான் மறந்துட்டேன் அஜயோ ரெண்டு பாயிண்ட் இந்த மோட் ஏ இது இல்லீகல் மோட்ரா சரி நம்ம கண்டிப்பா இப்ப நார்மலா போய் மூணாவது பாயிண்ட் இதே ஒரு டைம் எடுத்துறணும் இது எப்படி மாட்டே இதல்ல நான் வந்துச்சு ஓகே அப்படி அப்படி இல்ல சோ இப்ப ரெண்டு பாயிண்ட் எடுத்துர்க்கான் இப்ப மோடையை மாத்திருக்கான் இந்த பாயிண்ட் ஆது ராமா நம்ம எடுக்கணும்டா எல்ராகோ டேக் யுவர் எல்ராகோ டெஸ்ட்ரக்டர் பவர் 3 2 1 லடி ஓ வேற மாதிரி ஸோ 1 பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோம் கைஸ் அமேசிங் 3 2 1 லடி ஐயோ இதை அடிச்சு மறக்க விட்டுட்டேன் ஏ எல்ராகோ தூக்கல பண்ண எல்ராகோவை ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தது டயபிள் நிமிஷஸ் தான் எல்ரா ஏரியல் ஸ்டேடியத்தை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம்டா ஸோ அடுத்து எடுக்க போகிறது நீ தானே எடுத்தம்போ இதா அது லெஃப்ட்டு ரைட்டை கொடு போடலாமா 3 2 1 லடி எங்கடா பறந்துட்ட அவன் அட்டாக் டைப்டா சொல்லவே இல்லை என் வீடியோ இருக்க அட்டாக் எனக்கு தெரியாதா 3 2 1 லடி என்ன அடிச்சு நீங்க வெளில போயிட்டீங்க சார் 1 பாயிண்ட் கோஸ்ட் டிஸ்டட்டம்போ டிஸ்டட்டம்போ டான்னு உனக்கு தெரியாதா உள்ளுக்குள்ளே நான் திருந்துச்சு கரெக்டாக இருந்திருக்கோம் 3 2 1 அடிச்சு சார் மறுபடியும் டிஸ்டட்டம் ஆனால் இந்த மேட்ச் தான்டா நான் அடிக்கவே இல்லை நீ அடிச்சு நீ போயிடுறேன் ஆ டெம்போ பயங்கரமான அது 35 கிராம் தான் எனக்கும் 50-60 கிராமுக்கு மேலே இருக்கும் 3 2 1 லடிச்சு அடிச்சு அடிச்சு எல்லாம் வேலை இந்த அப்படியே ஆண்டி வேலை அப்படி ஹேண்ட் ஸ்பின் பண்ணு இதாடா ஹேண்ட் ஸ்பின் ஆமாம் இல்லை இப்படி தான் ஹேண்ட் ஸ்பின் இப்படி பண்ணாலே போதும் பார்த்தியா எல்ராகோ ஹேண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கணும் ஹேண்ட் ஸ்பின் பண்ணாலும் டிஸ்டர் டம்போ டிஃபீட் பண்ண முடியாது ராசா அப்படியே இன்னொரு ஹேண்ட் ஸ்பின் வந்து தரணும் 3 2 1 என்னடா பண்ணுற லெஃப்டில் பண்ணுண்டா நீ அப்படி பண்ணிக்கிறியா 3 2 1 லெஃப்ட் போட்டு ஸ்டார்டிங்கில் சண்டை வர மாதிரி இருக்கும் பட் டெம்போ டிஃபீட் பண்ண முடியாது ஃபைனலாக அவனால் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா டிப் அட்டாக் டைப் இல்லையா டெம்போஸ் வின்னர் ஸோ அடுத்து எடுக்க போகிறது ஃபைனலாக இருக்குது லைட்னிங் எல்ராகவும் அத்தேடி இவனா செகண்ட் அன்றாவே பட் பார்ப்போம் அதை கொடுங்க இது லெஃப்ட்டு நான் ஆன்சரை மாற்றிக்கிட்டே இருக்கோம் லைட்னிங் எல்ராகோ சீரீஸில் எப்படி சுபாஷாவை போட்டு தள்ளனியோ அதே மாதிரி ரியல் லைஃப்லையும் போட்டு தள்ளுறா 3 2 1 அடி போடு 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 ஐயோ அடிக்கலையே போடு ஓ பங்கம் ஸோ 1 பாயிண்ட் கோஸ் டு லைட்னிங் எல்ராகோ லைட்னிங் எல்ராக பவர் அட்டாக்ல இவன் தான் கெத்து அட்டாக் வந்தா இது வருது இதுலயே இது கைட் கம்மி 3 2 1 அடிச்சு ஓ 2 பாயிண்ட் எல்ராக ஃபேமிலிடா வேற மாதிரி சோ இன்ன ஒரு பாயிண்ட் எடுத்தா நம்ம வின் பண்ணிரோம் गाइस இன்ன ஒரே ஒரு பாயிண்ட் 3 2 1 நெத்தி அடி என்னடா ரெண்டு பறந்துருச்சு லைட்னிங் மெக்வீன் 3 2 1 அது நல்லா இருக்கு காரணம் கவர் பகுதி தான் கவர் ஆகுது நான் என்ன பண்றது ஐ மீன் கேமரா பகுதி தான் கவர் ஆகுது சாரி பட் 3 2 1 லடி ட்ரிப்
என்ன ராஜ் சார் ஸ்டேடியத்தை பேட்டி பண்ணிட்டு இருக்கியா? ஏய் ஒன் பாயிண்ட் நீ போகலாம். சரி ஓகே. சோ எனக்கு ரெண்டு பாயிண்ட், உனக்கு ஒரு பாயிண்ட். ஆக்சுவலா நான் அப்பாதே ஜெயிச்சுட்டேன். ஆனா கேமரா ரெக்கார்ட் ஆகல அந்த பேப்ளேட் அடிச்சது. 3-2-1 அடி போய் செத்து உள்ள உடச்சுன்னா வெளில ஓட்டிட்டு இருக்கா. ஒழுங்கா விடுறா. என்ன மேல லான்ச் பண்ணிட்டு இருக்கீங்களை சமாளிக்கக்கூடிய ஒரே ஆளு. பல பேர் சமாளிப்பாங்க, பட் லைட்னிங் அல்ட்ராக்கு அசால்ட்டாகவே சமாளிச்சிருச்சு. ஸோ இந்த பேட்டிலில் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். நம்மளோட லைட்னிங் அல்ட்ராகவும் வின் பண்ணிருச்சு, அண்ட் ட்விஸ்டட் டெம்போ வின் பண்ணிருச்சு. ஸோ வின்னர் இஸ் மீ. ஸோ வின்னர் இஸ் யூ. தட்ஸ் மீ. ஸோ அடுத்த வட்டம் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்ளேடுக்கு சண்டை போடுவோம். என்னடா தூசி திங்கிட்டு இருந்தா வந்துச்சு. ஸோ காய்ஸ், அவ்வளோ அந்த பேலன் முடிஞ்சு. பேலன் முடிஞ்சதை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு பசங்க கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் நாளைக்கு ஒரு அன்பாக்சிங், ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே இல்லையா, நாளைக்கு ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் இருக்குது. அது வந்து ஒரு வால்ட்ரிக் பேப்ளேடுங்க. அது என்ன வால்ட்ரிக் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ சி ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டபாமண்ட. டாடா.